அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு தேய்பிறை அஷ்டமி. பஞ்ச தீப வழிபாடு செய்து பைரவரை வணங்குங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டை சொல்ல போறேன். கிட்டத்தட்ட பல மாதங்களாக இதை வந்து செய்து பார்த்து பலன்கள் வந்த பிறகுதான் நம்ம சேனல்ல முதல் முறையாக இந்த பஞ்ச தீபத்தை பத்தி பேச போறேன். முழுமையா கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டாபிக் போறது முன்னால தெய்வீக மந்திரவத்தை வகுப்பின் அடுத்த குழு வாட்ஸ்அப் குழு அக்ஷய திருதி என்று தொடங்கப்படுகிறது. தெய்வீக மந்திரவத்தை அந்த குழுவில் 50 பேருக்கு மட்டுமே இடம். எனவே முடிந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் பதிவு செய்து கொள்ளுங்கள். தெய்வீக மந்திரவத்தை, அந்த தெய்வீக மந்திரவத்தை கத்துக்கிறனால என்ன பலன்கள், என்னென்ன அதில் பாடம் சொல்லித்தர போறேன் எல்லாமே பாருங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே முதல் குழுவில் இருந்திருக்க மாணவர்களுக்கு வருகின்ற அக்ஷய திருதி என்று பிரம்மாண்டமான ஒரு யாகம் அவங்களுக்காக செய்ய போறேன். அதை பற்றி விளக்கம் விரைவில் நமது சேனல்ல வரும். டாபிக் போயிடலாம். தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். பைரவ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள். பைரவர் சிவபெருமானின் அவதாரம். இந்த பைரவ அவதாரம், இந்த பைரவ அவதாரம் ஏற்பட்ட நாள் இந்த தேய்பிறை அஷ்டமின்னு புராணங்கள் சொல்லுது. அதே சமயம் அஷ்ட செல்வங்களை வணங்கும் அஷ்டலட்சுமிகள் தேய்பிறை அஷ்டமி என்று பைரவரை வணங்கி சக்திகளையும் செல்வத்தையும் பெற்றதாக புராணங்கள் கூறுகிறது. இந்த பைரவரை வணங்குறதுனால எப்பேற்பட்ட எதிரி பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். தீராத துன்பம் தீர்வதற்கு இந்த பைரவ வழிபாடு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவதற்கும் மங்களத்தை ஏற்படுத்துவதற்கும் நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த தேய்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். செய்து பார்த்து பலன் கிடைச்ச பிறகுதான் இதை நம்ம சேனல்ல சொல்றேன். என்ன செய்யறீங்க அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு 5 எண்ணெய்கள்ல தீபம் ஏற்றணும். இந்த மாதம் தேய்பிறை அஷ்டமி எப்ப வருதுன்னா 4/5/2021 சித்திரை மாதம் 21 நாள் செவ்வாய்க்கிழமை. நாளை தேய்பிறை அஷ்டமியாக வருகின்றது. நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம். அதாவது காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள், அல்லது நாளை காலை 6:30 மணிக்கு மேல 8:30 மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றலாம், அல்லது நாளை மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்டு பூஜை அறை அல்லது பூஜா செல்ஃப் அல்லது பூஜை செய்யக்கூடிய இடத்துல வடக்கு திசை நோக்கி 5 விளக்குகள், அந்த 5 விளக்குகள்ல ஒரு விளக்குல நல்லெண்ணெய், ஒரு விளக்குல தேங்காய் எண்ணெய், ஒரு விளக்குல நெய், ஒரு விளக்குல விளக்கெண்ணெய், ஒரு விளக்குல இருப்ப எண்ணெய். எப்பவுமே நம்ம சேனல்ல நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய்யை தவிர மற்ற எண்ணெயை உபயோகப்படுத்தாதீர்கள் நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த இழுப்ப எண்ணெயும் விளக்கெண்ணையும் தேய்பிறை அஷ்டமிக்கு மட்டும் தீபம் போட சொல்லி உங்களுக்கு சொல்றேன். காரணம், இதை நான் செய்து பார்த்து பல மாதங்களாக செய்து பார்த்து என்னுடைய மாணவர்கள் ஒரு சில பேருக்கு இதை சொல்லி செய்ய சொல்லி அதனுடைய பலன்கள் எந்த மாதிரி இருக்கு, ஏதாவது விளைவுகள் வருதா அப்படின்னு சோதனை செய்த பிறகுதான் இப்பொழுது முதல் முறையாக நம்ம சேனல சொல்றேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இழுப்ப எண்ணெய், இந்த 5 எண்ணெய்களையும் வாங்கி வைத்துக் கொண்டு தனித்தனி விளக்காக தனித்தனி விளக்கில் இந்த எண்ணெயை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். தேய்பிறை அஷ்டமி மட்டும் இந்த தீபத்தை ஏற்றுங்க. மற்ற நேரத்தில் ஏற்ற சொல்லி நான் சொல்லலை, திரும்ப திரும்ப சொல்றேன். தேய்பிறை அஷ்டமியில தான் இந்த பஞ்ச தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னு கேட்டால் மற்ற எல்லா நேரங்களிலும் எல்லா எண்ணெயும் உபயோகப்படுத்தக்கூடாது, அதனால் நிறைய விளைவுகள் ஏற்படும். அதனால நான் சரியாக கைட் பண்றேன், செய்து பாருங்கள். நல்ல பலன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் நீங்க பகிர்ந்துக்கோங்க. 5 விளக்குகள் வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு விளக்கிலையும் ஒரு விளக்குல நல்லெண்ணெய், ஒரு விளக்குல தேங்காய் எண்ணெய், இன்னொன்று நெய், இன்னொன்று விளக்கு எண்ணெய், இழுப்ப எண்ணெய் போட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னால தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கிறீர்கள். தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைத்து வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றி தயிர் சாத நெய்வேத்தியமாக வைத்து நீங்களும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமகன்னு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி ஊதுபத்தி கல்பனை காட்டிட்டு உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனை இருக்கோ இந்த வழிபாடு செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 1 மணி நேரம் குறைந்தபட்சம் இறை பேர் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே விளக்கு தானாக குளிர்ந்தால் தவறு கிடையாது. அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி அன்பானவர்களே, அக்ஷய திருதியை முன்னிட்டு நம்முடைய ஆனந்தொளி ஃபவுண்டேஷன்
செக்ஷன்ல ஒரு அட்சயத்திருதி ஆஃபர் கொடுத்துருக்கோம். 14ஆம் தேதி வரை எங்களிடம் எந்த ஆன்மீக பொருள் வாங்கினாலும் 11 குபேர காயின்கள் அன்பு பரிசாக வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.